ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சுல கிராஃப்ட் பார்த்து. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கிராஃப்ட் வீடியோ பார்க்கலாம், ஒரு பாட்டில் ஆர்ட் வீடியோ பார்க்கலாம். எக் ஷெல்ஸை வச்சு நான் வந்துட்டு ஒரு 2 எக்ஸெல்ஸை வந்துட்டு பாதி பாதியாக வச்சுருக்கேன். மீதி எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் உடச்ச மாதிரி, கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்துட்டு வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க, கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம், இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவைப்படும். நீங்கள் வந்துட்டு 2 ஷெல்ஸ் மட்டும் அப்படி கொஞ்சம் நல்லா உடையாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மீதி எல்லாத்தையுமே கொஞ்சம் உடச்சி உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். அந்த பாட்டிலில் வந்துட்டு நமக்கு சின்ன சின்னதாக வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் சின்ன சின்னதாக அந்த எக்ஸெல்ஸ் எடுத்து நம்ம வச்சு ஒரு இப்படி அழுத்தினோன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது கிராக் ஆகி வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். நம்ம இப்படி வச்சுட்டு ஒரு அழுத்து அழுத்தணும்னா அது அப்படி உடஞ்சி போய் அப்படி ஒட்டிக்கும். இதே மாதிரி நம்ம பாட்டில் ஃபுல்லாக வந்துட்டு பண்ண போகிறோம். நீங்கள் வந்துட்டு ரொம்ப சின்னதாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி பண்ண முடியாது. கொஞ்சம் பெருசாக எடுத்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு இது கரெக்டாக வந்துட்டு வரும். ஸோ பாட்டிலுமே உங்கள் இஷ்டம் தான், எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் கலரிங்குமே உங்கள் இஷ்டம் தான். எக்ஸெல்ஸை வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, ஸோ அதனால தான் பண்ணலாம்னு நினச்சேன். நம்ம கம் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸெல் எடுத்துகிட்டு அதில் வச்சுட்டு நம்ம இப்படி அமுக்கணும்னா அது வந்துட்டு உடஞ்சி போய் அப்படியே அந்த கம்லேயும் வந்து ஒட்டிக்கும். அது ஒரு டெக்ஸ்சர் மாதிரி பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இந்த பாட்டில் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு பொறுமை கண்டிப்பாக தேவை, ஏன்னா நம்ம கரெக்டாக எல்லாத்துலேயுமே ஒட்டணும். நான் வந்துட்டு இதில் பார்க்குறது உங்களுக்கு அப்படியே ஒட்டிகிட்டே போகிற மாதிரி இருக்குது, ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒட்டினேன். ஏன்னா எக்ஸெல்ஸ் வந்துட்டு விழுந்துட்டே இருக்கும், அது கரெக்டாக வந்துட்டு ஒட்டாது. நம்ம வந்துட்டு ஒரு இது ஒட்டிட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட் அதை பிடிச்சிட்டே இருக்கணும். பிடிச்சிட்டே இருந்ததுக்கப்புறம் அது நல்லா ஒட்டிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அடுத்த எக்ஸெல்ஸ் வந்துட்டு ஒட்ட ஆரம்பிக்கணும். இல்லைனா நம்மளுக்கு வந்து அடுத்தது ஒட்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அது வந்துட்டு கீழே உடஞ்சி விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸெல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த பாட்டில் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு எக்ஸெல்ஸ் எப்படி ஒட்டுறது பிடிக்கல அப்படின்னா, எக்ஸெல்ஸ் அந்த ஓடு இருக்குல்ல, அதை வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு அப்போ ஒரு பவுடர் மாதிரி கிடைக்கும். அந்த பவுடரை வந்துட்டு நீங்கள் அம்மா அப்ளை பண்ணிக்கிட்டு தூவிட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு சரி இதே பாதி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு, சரி பரவாயில்ல இதே பண்ணிடலான்னு இதை தான் பண்ணுறேன். உங்களுக்கு இது பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சுதான், நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதை விட அது கொஞ்சம் ஈஸி தான், இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்ம கரெக்டாக ஒட்டணும், அது எல்லா பக்கமும் கரெக்டாக வரணும். எனக்கு வந்துட்டு எல்லா பக்கமும் கரெக்டாக வரல. நான் வந்துட்டு ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸெல்ஸ் ஒட்டிட்டு தான் இன்னொரு சைடு விட்டு விட்டு தான் இருந்தது. சரி அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நான் விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நம்ம அந்த பாட்டில் இருக்கும்ல அதை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வைக்காமல் நீங்கள் பெயிண்ட் பண்ணவே பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்துடும், தனியாக பிஞ்சு வந்துடும். ஸோ காய்ஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் வந்துட்டு பண்ணிக்கிறேன். உங்கள் இஷ்டம் தான், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிங்க்கு ஆரஞ்சு அந்த மாதிரி என்ன கலர்னாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு ரெட் கலர் பிடிக்கும், அதனால் நான் ரெட் கலர் வந்துட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாமே வந்துட்டு ரெட் கலர் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணுறேன். நீங்கள் டபுள் கலராக கூட கொடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எப்படி இனோவேஷன் இருக்கோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ரெட் கலர் பெயிண்ட் வந்துட்டு கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்பான்ஜ் வச்சு கொடுக்குறேன், ப்ரெஷ் வச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா ப்ரெஷ் வச்சு கொடுத்தோன்னா அது வந்துட்டு உடஞ்சி வந்துடும். நம்ம ஸ்பான்ஜ் வச்சு கொடுத்தாதான் நல்லா வந்துட்டு நிற்கும். நம்ம ப்ரெஷ் வச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அது உடஞ்சி உடஞ்சி வந்துட்டு வந்துடும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஸ்பான்ஜ் வச்சு அந்த பாட்டில் ஃபுல்லாக வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பாதி எடுத்து வச்சுருந்தோம்ல உடையாமல், பாதி எக்ஸெல்ஸ் அதை வந்துட்டு எடுத்துகிட்டு ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். எனக்கு பிடிச்சது ப்ளூ கலர், அதனால் நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ளார்னால பிங்க்கு தான் நமக்கு ஞாபகம் வரும், பிங்க் கலர். அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் வேறு கலர் கொடுத்துட்டு ரோஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ரெட் கலர் கொடுக்கலாம். அந்த ஃப்ளாருக்கு வந்துட்டு அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்துட்டு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ளூ கலர் கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்தது, காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வந்துட்டு அந்த ப்ளூ கலர் நான் உள்ளே ஏற்கனவே பெயிண்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் தான் வெளியே பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு உள்ள வேறு கலர் வெளியே வேறு கலர் தான் கொடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நான் வந்துட்டு வெளியே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 2 எக்ஸெல்ஸுமே நான் ஒரே கலர் தான் பெயிண்ட் கொடுக்குறேன், உங்களோட இஷ்டம் தான். ரெண்டுக்குமே வேறு வேறு பெயிண்ட் கொடுத்தாலும் வேறு வேறு கலர் கொடுத்தாலும் அது உங்களோட விருப்பம் தான். உங்களோட இனோவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ரெண்டுக்குமே ஒரே ப்ளூ கலர் பெயிண்ட் தான் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே, நான்
வந்துட்டு ரெண்டு எக்ஸல்ஸ் எடுத்திருக்கல, உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளார் எத்தனை ஃப்ளார் வேணுமோ அதை நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஒன்றே ஒன்று கூட வச்சுக்கலாம், ஆனால் எனக்கு ரெண்டு வச்சு அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் ரெண்டு பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு ரெண்டுமே பெயிண்ட் அடிச்சு நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணது பாரு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் அந்த பாட்டிலில் இருக்குல்ல அதில் வந்துட்டு கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு எப்படியே பூ வந்துட்டு ஒட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒன்று மேலே இன்னொன்று கொஞ்சம் கீழே அந்த மாதிரி சைடாக தான் நான் வந்து ஒட்ட போகிறேன். அப்படி ஒட்டினா அழகாக இருக்கும் எனக்கு தோணுச்சு, அதனால் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி ஒட்டலாம்னு நினச்சேன். ஃபஸ்ட் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டினேன், ஆனால் அது எனக்கு செட் ஆகலை, நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன், அதை உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன்னா. ஃபெவிக் அப்ளை பண்ணிவிட்டு அதை உருண்டுட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது. ஒழுங்காக நின்னால் தான் அது வந்துட்டு கரெக்டாக ஒட்டும். ஸோ நானும் பிடிச்சி ஒரு 10 seconds கிட்டே பிடிச்சி பார்த்தேன், அது நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஹாட் க்ளூ வச்சு நான் ஒட்டிட்டேன். ஹாட் க்ளூ வச்சு ஒட்டதுக்கப்புறம் தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. உங்களுக்கு ஹாட் க்ளூ இருந்தால் அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒட்டிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரு லீஃப் மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட க்ரீன் கலர் இருந்தால் க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். என்கிட்ட க்ரீன் கலர் இல்லை, பெயிண்ட் வந்துட்டு இனிமேல் தான் வாங்கணும், க்ரீன் கலர் எதுவுமே இல்லை. அதனால் நான் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கு நான் லீஃப் மாதிரி கொடுக்குறேன். அண்ட் ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது, நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெண்டுத்துக்குமே ஒன்றா ஜாயின் பண்ணுற மாதிரி ரெண்டுத்துக்குமே லீஃப் வந்துட்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு இலை மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இலை போட்டு விட்டுறோம், நம்ம கிராஃப்ட் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்துட்டு கொஞ்சம் இப்போ இது பண்ணாமல் வச்சுருக்கோம்ல, எக்ஸல்ஸ் ஒட்டாமல் வச்சுருக்கோம்ல மேலே, அங்கே மட்டும் நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த பூக்குள்ளே வந்துட்டு எம்டியாக இருக்க மாதிரி இருக்கல, அதனால் நான் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சுட்டு உள்ளே வந்துட்டு அந்த பூவோட டெக்ஸ்சர் மாதிரி வந்துட்டு போட்டு விட்டுக்கிறேன். சரி, ஓகே, இப்போ நான் இலை வரைகிறேன். உங்கள்கிட்ட க்ரீன் கலர் பெயிண்ட் இருந்தால் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். என்கிட்ட க்ரீன் கலர் பெயிண்ட் இல்லாதனால தான் நான் வந்துட்டு இதை பண்ணுறேன். உங்கள்கிட்ட க்ரீன் கலர் பெயிண்ட் இருக்குன்னா அதை வச்சு லீஃப் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. ஆனால் பிளாக்மே நல்லா தான் இருந்தது, லீஃப் மாதிரி தான் இருந்தது. இப்போ நான் சொன்னால மேலே எம்டியாக இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அந்த பாட்டிலோட அவுட்ஃபிட் இப்படி தான் இருக்குது. நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச கலர், எனக்கு பிடிச்ச பாட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நீங்கள் எந்த பாட்டில்னாலும் இது ட்ரை பண்ணலாம். இந்த பாட்டிலில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எந்த பாட்டில் கிடைச்சாலும் ஓகே, நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணலாம். பிளாஸ்டிக் பாட்டிலில் வருமா எனக்கு தெரியல, ஆனால் கிளாஸ் பாட்டிலில் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிராஃப்ட். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பாய் பாய்.